Enjoy your summer at VGP Universal Kingdom with stunning Chinese acrobats. பாஜகவை புள்ளை பிடிக்கிறவன் ரேஞ்சிக்கு ஆக்கிவிட்டார் மோடி. கர்நாடகாவைச் சேர்ந்த காங்கிரஸ் மற்றும் மதச்சார்பற்ற ஜனதா தள கட்சியை சேர்ந்த 116 எம்எல்ஏக்களுக்கு பாதுகாப்பு தரப்படும் என்று பல மாநில முதல்வர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு, தெலுங்கானா முதல்வர் சந்திரசேகர ராவ், கேரள முதல்வர் பினராயி விஜயன் உட்பட பலர் இப்படி அறிவித்துள்ளனர். பாஜகவின் குதிரை பேரத்திலிருந்து எம்எல்ஏக்களை காப்பாற்றவே அவர்கள் இப்படி கூறியிருக்கிறார்கள். ஆக ஒரு மிகப்பெரிய ஜனநாயக போராட்டத்தை கர்நாடகாவில் தொடங்கியிருக்கிறார்கள். பாஜக புதைசேற்றில் சிக்கியிருப்பதாகவே அரசியல் பார்வையாளர்கள் கருதுகிறார்கள். இந்த புதைசேற்றில் எடியூரப்பா மீள்வாரா, அல்லது எடியூரப்பாவையும் பாஜகவையும் எதிர்கட்சிகள் புதைசேற்றில் சிக்க வைக்குமா என்பது சில நாட்களில் தெரிந்துவிடும். 116 எம்எல்ஏக்களை கையில் வைத்திருக்கின்ற காங்கிரஸ் மஜத கூட்டணியை ஒதுக்கிவிட்டு 104 எம்எல்ஏக்களை மட்டும் வைத்திருக்கின்ற பாஜகவை ஆட்சி அமைக்க கவர்னர் அழைத்திருக்கிறார். இதன் மூலம் அப்பட்டமான ஜனநாயக படுகொலையை கவர்னர் வஜுபாய் வாலா நடத்தியிருக்கிறார். இதை எதிர்த்து காங்கிரஸ் கட்சி இரவோடு இரவாக உச்சநீதிமன்றத்தை நாடியது. ஆனால் அங்கும் எடியூரப்பா பதவியேற்புக்கு தடை விதிக்க முடியாது என்று கூறப்பட்டுள்ளது. அதே சமயம் அவருடைய பதவியேற்பு இறுதி தீர்ப்புக்கு கட்டுப்பட்டது என்று உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது. ஆனால் அதற்குள் முழுமையான முதல்வராகவே மாறிவிட்டார் எடியூரப்பா. பதவி ஏற்றவுடன் 100,000 ரூபாய் வரையிலான விவசாய கடன்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார். தனது பதவியே உறுதியாக இல்லாத நேரத்தில் அவருடைய இந்த நடவடிக்கை அரசியல் சட்டத்திற்கு எதிரானது என்று அரசியல் விமர்சகர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆனால் இதெல்லாம் பாஜகவினருக்கு உரைக்கவே போகிறதா? இப்படிப்பட்ட நிலையில்தான் காங்கிரசும் மதச்சார்பற்ற ஜனதா தளமும் இணைந்து போராட்டத்தை தொடங்கியிருக்கிறார்கள். தங்களுடைய எம்எல்ஏக்களை பாதுகாப்பதுதான் முதல் வேலை என்று கூறியிருக்கிறார் குமாரசாமி. பாஜகவின் ஜனநாயக விரோத போக்கை கண்டிக்க எதிர்க்கட்சிகள் முதல்வரிடம் ஆதரவு கேட்டிருப்பதாக கூறினார். அவருடைய வேண்டுகோளை ஏற்றுதான் மாநில முதல்வர்கள் ஆதரவை கொடுத்திருக்கிறார்கள். இந்நிலையில்தான் பாஜகவின் ஜனநாயக படுகொலையை மக்களிடம் கொண்டு செல்வோம் என்று காங்கிரசும் மதச்சார்பற்ற ஜனதா தளமும் கூறியிருக்கிறார்கள். இதே போன்ற ஜனநாயக படுகொலை 1982 ஆந்திராவில் நடைபெற்றது. பெரும்பான்மை பலத்துடன் இருந்த ராமாராவ் ஆட்சியை வெறும் 10 பேருடன் பிரிந்த பாஸ்கராவை கொண்டு கவிழ்த்தது காங்கிரஸ். அதை எதிர்த்து தனது எம்எல்ஏக்களுடன் மாநிலம் முழுவதும் பயணம் செய்தார். தினமும் 100 முதல் 120 கிலோமீட்டர் வரை அவர் பயணம் செய்து மக்களிடம் பிரச்சாரம் செய்தார். கடைசியில் குடியரசுத் தலைவர் மாளிகையிலேயே தனது ஆதரவு எம்எல்ஏக்களுடன் பலத்தை நிரூபித்தார். மீண்டும் ஆட்சியில் அமர்ந்தார். அந்த நிகழ்வு தேசிய அளவில் எதிர்க்கட்சிகளை ஓரணியில் திரட்ட உதவியாக அமைந்தது. தேசிய முன்னணியை அமைக்க அதுவே அடித்தளமாக இருந்தது. அதுபோல தங்களுடைய எம்எல்ஏக்களை அழைத்துக் கொண்டு கர்நாடகா முழுவதும் பயணத்தை மேற்கொள்ள சித்தராமையாவும் குமாரசாமியும் திட்டமிட வேண்டும். அல்லது இந்தியா முழுவதும் இருந்து எதிர்க்கட்சி தலைவர்களை அழைத்து ஆதரவு எம்எல்ஏக்களை மக்கள் மத்தியில் நிறுத்தி பாஜகவின் கேவலமான பதவி வெறியை அம்பலப்படுத்த வேண்டும். இப்படி செய்வதன் மூலம் பாஜகவை எதிர்வரும் தேர்தல்களில் துடைத்தறிய கர்நாடகா நல்லதோர் தளத்தை அமைத்துக் கொடுக்கும் என்பதே அரசியல் பார்வையாளர்களின் முடிவு.